ஹலோ எவ்ரிவன், நம்ம தன்கௌரி. ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பேசுகிறப்ப நான் ரொம்ப இமோஷனல் ஆவேன், மன்னிச்சிடுங்க. சில வீடியோஸ் பேசுகிறப்ப நம்மளால இமோஷனல் ஆகாமல் இருக்க முடியாது. எனிவே, நம்ம இன்னைக்கு பேச போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, February 14, 2019, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இது காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அதே February 14, 2019, இந்தியாவுக்கு ஒரு கருப்பு தினம், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஒரு கருப்பு தினம். காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜவான்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் 42 பேர் இறந்து போன நாள் இது. நேத்திக்கு அதை கொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது, பாகிஸ்தானியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, ஒரு இந்தியன். நம்மளோட கை நம்ம கண்ணை குத்திக்குமா? கூடாது, கரெக்டா? ஆனா அதான் நடந்திருக்கு. 22 வயசு பையன் நம்ம நாட்டோட ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸஸ் ஆன சோல்ஜர்ஸ் மேல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடத்தியிருக்கான். இந்த டெரரிஸ்ட பத்தியும், இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை பத்தியும், இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, அதுவும் நடந்திருக்கு. நம்மளோட இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒழுங்கா ஒர்க் பண்ணாம இருந்திருக்காங்க, அதை பத்தியும். இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுகிட்டு ஒரு நாடு இருக்கு இந்த டெரரிஸ்ட் ஆக்டுக்கு தான். இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், பட் பாகிஸ்தானுக்கும் பின்னாடி இன்னொரு ஒரு நாடு இருக்குது, சைனா அப்படிங்கிற ஒரு நாடு. அதை பத்தியும், இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் காரணமான ஒரு நபரை பத்தியும், எல்லாத்த பத்தியும் பேச போறோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிடுறேன், ரெண்டாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் சொல்றேன், அண்ட் மூணாவது ஒரு சின்ன வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நான் ஃபைனலி ஷேர் பண்றேன். முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்தியால மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு முக்கியமான இடம். இதன் காரணமாகவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்டு பர்சன்ஸ், இந்தியன் டிஃபென்ஸ்ல இருக்கவங்க வந்து அதிகமா அங்க குவிக்கப்படுவாங்க, கரெக்டா? சோ அந்த மாதிரி 2500 பேர் வந்து லீவுக்கு போயிட்டு மறுபடியும் வேலையில ஜாயின் பண்றதுக்கு அவங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2500 பேர் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்தியன் சோல்ஜர்ஸ். இவங்க எல்லாம் வேற வேற கண்ட்ரில இருக்கிற வேற வேற கார்னர்ஸ்க்கு போயிட்டு வந்தவங்க. இவங்க எல்லாருமே வந்து லீவு முடிஞ்ச உடனே வேலையில ஜாயின் பண்றதுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிப்போர்ட் பண்ண இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஜம்மு அப்படிங்கிற ஒரு இடத்துல. இவங்க இப்போ ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் அப்படிங்கிற இன்னொரு ஒரு இடத்துக்கு போகணும், அதாவது வந்து மதுரையில இருந்து சென்னை போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கவர் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பயங்கரமான பனிப்பொழிவு இருக்குது. ஆல்ரெடி அவங்க இங்க இருந்து அங்க டிராவல் பண்ண வேண்டியது வந்து 6 நாள் டிலே ஆயிருக்கு. அதுக்கு காரணமும் ரொம்பவே அதிகமா ஸ்னோ இருக்குதுங்கிறதுனால ஒரே நேரத்துல வந்து அப்படியே பேட்ச் பேட்சா கூப்பிட்டு போக முடியல. அதனால மொத்த ரோடையும் கிளியர் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து 2500 பேரையுமே வந்து 78 பஸ்ல வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. 78 பஸ்ஸஸ் போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாமே வந்து February 14 காலையில 3:30 அங்க இருக்கிற ரோட்ல இருக்கிற எல்லா ஸ்னோவையும் கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணிட்டு February 14 காலையில 3:30 அதிகாலை 3:30 வந்து ஜம்முல இருந்து 78 பஸ் புறப்படுது. இந்த 78 பஸ்ஸும் அங்க ஸ்ரீநகர் போய் சேர வேண்டிய பஸ்ஸஸ். இவங்க போற வழியில இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, புல்வாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த புல்வாமா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்ரீநகர்ல இருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. மத்தியானம் 3:30, 12 மணி நேரம் ஆயிடுச்சு டிராவல் ஆரம்பிச்சு. மத்தியானம் 3:30 எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அதில் அகமது தர் அப்படிங்கிற ஒரு பையன், 22 வயசான இந்த பையன், இவனும் இருக்கிறது அதே புல்வாமா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கா, ஸ்ரீநகர் கிட்ட தான் இருக்கான். இந்த பையன் வந்து ஒரு ஸ்கார்பியோ கார் எடுத்துக்கிறான். அந்த ஸ்கார்பியோ கார் எடுத்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஸ்கார்பியோ காருக்குள்ள 350 கேஜி வெடிபொருளை வந்து உள்ள ஏத்தி வச்சிருக்கான். இது யாருக்குமே தெரியாது. திஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இந்தியன் கவர்மெண்ட் வந்து, இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ் வந்து இதை முதலே கவனிக்க மறந்துட்டாங்க. இவன் வந்து அந்த இந்த பஸ் எல்லாம் போகிற வழியில வந்து புல்வானா அப்படிங்கிற இடம், ஸ்ரீநகர்ல இருந்து 10 கிலோமீட்டர் முன்னாடி ரெடியா நின்றுட்டு இருக்கான் இவங்க மேல மோதுறதுக்கு. எதிர்பார்த்த விதமா இந்த பஸ்ஸும் அதே இடத்துல போயிட்டு இருக்குது. 78 பஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சைட்ல இருக்கிற ரோட்ல இருக்க அந்த ஸ்லைட்ல ஒரு ரோடு போட்டிருப்பாங்கல்ல, சோ அந்த ட்ரையல் ரோட்ல இருக்கிறவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸை வந்து வேகமா ஓவர்டேக் பண்றான், எல்லா பஸ்ஸுக்கும் முன்னாடி போறான். அந்த சைட்ல இருக்கிற ரோடு முடிஞ்ச உடனே அந்த ட்ரையல் ரோட்ல இருந்து திடீர்னு அப்படியே யூ டர்ன் போட்டு இந்த பஸ் எல்லாம் நேரா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வர ஆரம்பிக்கிறான், தப்பான டைரக்ஷன்ல வர ஆரம்பிக்கிறான். வந்துட்டு திடீர்னு ஒரு பஸ்ல போய் மோதுற அந்த பஸ்ல வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற 34 ஜவான்ஸ் உடனே இறந்து போறாங்க. காரணம், அங்க அவ்வளவு பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஏற்படுது. வந்து இடிச்ச அந்த ஸ்கார்பியோ காரும் நாசமா போகுது, வந்து இடிச்ச பஸ்ஸும் நாசமா போகுது. இந்த இடிச்ச உடனே அதுல வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குதுன்னா வெறுமன வெடி மட்டும் இருக்காது, அது கூடவே வந்து ஷார்ப் மெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே நட்டு போல்ட் கத்தி கண்ணாடி எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்கெங்க போய் உழுகுது, அந்த வெடிச்சு எங்கெங்க போய் இம்பாக்ட் இருக்கோ பாக்குறவங்களா சாகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி சுத்தி இருக்கிற ஆர்ம்டு பர்சனல்ஸ், அந்த பஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், அதுக்கு அடுத்த பஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 35 பேர் உடனே அங்கே இமீடியட்டா இறந்து போறாங்க.
இந்த பதட்டத்துல இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற பஸ்ஸஸ்ல இருந்தும் பின்னாடி இருக்கிற பஸ்ஸஸ்ல இருந்தும் நிறைய ஆர்ம்டு பர்சனல்ஸ் ஜவான்ஸ் வந்து இறங்கி யாருடா என்னடா நடந்திருக்குன்னு பாக்குறதுக்கு இறங்குறாங்க. இறங்கின அடுத்த செகண்ட் சைட்ல பதுங்கிட்டு இருந்த நிறைய டெரரிஸ்ட் வந்து இறங்குற ஜவான்ஸை பார்த்தா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோழை என்னைக்குமே இப்படிதான் அட்டாக் பண்ணுவான், தைரியமான வீரனா இருந்தா மூஞ்சிக்கு முன்னாடி அட்டாக் பண்ணுவான். இவங்க இறங்கின அத்தனை பேர் இவங்களை ஹெல்ப் பண்ண போறவங்களா இருக்கட்டும், சைட்ல என்னாச்சுன்னு தேடி வந்தவங்களா இருக்கட்டும், அத்தனை பேரும் சைட்ல இருந்து டெரரிஸ்ட் சுடுற இந்த கன்ஸுக்கு இரையாகிறாங்க. இது நடந்து முடியுது 3:30 மணிக்கு. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே மொத்த கண்ட்ரியும் ஒரு ஷாக்குக்கு ஆகுறாங்க. ஆர்ம்டு போர்சஸ் மேல, நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய இந்த ஆர்ம்டு போர்சஸ் மேல இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி, யார் இதை பண்ணாங்க அப்படின்னு தெரியல, ஏன்னா வந்து இடிச்சவன் அந்த பையனோட பாடியும் கம்ப்ளீட்டா செதறி போயிடுச்சு. உள்ளுக்குள்ள இருக்கவங்க யார் யார் இறந்து போயிருக்காங்கிறது செதறி போயிட்டாங்க. இறந்து போனவங்களை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், இன்னைக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றப்போ 38 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு வந்து அஃபீஷியல் சோர்ஸ் சொல்லுது, 42 பேர்னு அன்அஃபிஷியல் சோர்ஸ் சொல்லுது. இந்த 38 பேர்ல இறந்து போன 38 பேர்ல 37 பேரை வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கவங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த 2 பேர் தமிழ்நாட்டுல இருந்து இருக்காங்க, ஒருத்தங்க கேரளால இருந்து இருக்காங்க, ஒருத்தங்க கர்நாடகால இருந்து இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா இருந்து இருக்கிறவங்க யார் யாரு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் 38வது ஆள் வந்து யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதற்கு காரணம், அவங்க உடம்பு வந்து ஒரு துளி கூட கிடைக்கல, கம்ப்ளீட்டா செதறி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியல, அவங்க கண்ணு ஒரு மூலையில இருக்குது, காது ஒரு மூலையில இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு கொடூரமான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடத்திருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து, இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல இருந்து எல்லாரும் யாருதான் இதை பண்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு வீடியோ வந்து ஒரு குரூப் ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அதில் அகமது தர் இந்த 22 வயசு பையனே வந்து ஒரு வீடியோல பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஜஷ் இ முகமது அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன், நான் வந்து இந்தியாவை அழிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் காஷ்மீரோட சுதந்திரத்துக்காகவும் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தோட பேர் சொல்லிட்டு அந்த மதத்துக்காகவும் இதை பண்றேன், இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்றான். இத சொல்லி முடிச்ச உடனே மொத்த கண்ட்ரியும் ஸ்தம்பிச்சு போகுது. ஒருத்தன் அடிக்கிறான், ஒளிஞ்சிருந்து அடிக்கிறான், அடிச்சுட்டு இதை சோசியல் மீடியால ஒரு வீடியோ வேற ரிலீஸ் பண்றான், நான் தான் இதை பண்ணேன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன் இருந்துகிட்டு அதை பத்தி அந்த பையன் மொத்தமா டீட்டெயிலா சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இதே காஷ்மீரை சார்ந்தவன், சோ இந்த காஷ்மீரை சார்ந்த நான் இருந்துகிட்டு, அதில் அகமது தர் அப்படிங்கிற நான் இருந்துகிட்டு 10th class வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் டிராப் அவுட் ஆயிட்டு நான் வந்து ஒரு குரூப்ல போய் சேர்றேன். அந்த குரூப் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஜஷ் இ முகமது அப்படிங்கிற ஒரு குரூப்ல போய் சேர்றேன். இது வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இவங்களோட கொள்கை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்தியாவை அழிக்கணும் அப்படிங்கறது பிளஸ் காஷ்மீருக்கு வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நாடா மாத்தணுங்கிறது, இது ரெண்டுமே ஓப்பனாவே வந்து இது ஒரு கோல் அப்படிங்கறது சொல்றாங்க. இவ்வளவு சொல்றப்படுற இந்த பையன் சொல்றான், 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த குரூப்ல போய் ஜாயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, இந்த 1 வருஷமா நான் போராடினது இந்த ஒரு தருணத்துக்காக தான், நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிருப்பேன், நான் வந்து அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு செயலை பண்ண போறேன், பட் இந்தியா வான் ஆயிக்கோங்க, உங்களுக்கு அழிவு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பதிவிட்டுட்டு நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 வயசு பையன் சொல்றான். இதை சொல்லி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணி, இது வந்து ஒரு பேஸ்புக் பேஜ்ல வந்து அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனே ரிலீஸ் பண்றாங்க. இந்த பையனும் இதை சொல்லியிருக்கான் அப்படிங்கறது தெரிய வருது. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மொத்த இந்தியன் கவர்மெண்ட்டுமே இருந்துகிட்டு ஓகே இதுக்கு பின்னாடி யாரு அப்படிங்கறது தெரிய வந்துருச்சுன்னு சொல்றாங்க. தெரிய வந்தது யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மசூத் அசார் அப்படிங்கிறவங்க தான். யார் இந்த மசூத் அசார் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல சொல்லி முடிக்க முடியாது. இந்த ஜஷ் இ முகமது அப்படிங்கிற அமைப்போட தலைவன் இந்த மசூத் அசார் அப்படிங்கிறவங்க. எந்த ஊர் சார்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை சார்ந்தவங்க. இவனை பத்தி சொல்லணும்னா, 1990ஸ்லயே வந்து நிறைய டெரரிஸ்ட் ஆக்ட் பண்ணி ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவங்களை ஜெயில போட்டுருந்துச்சு. ஜெயில போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1990ஸ் எண்ட் ஆகுறப்ப வந்து ஒரு பிளைட்டை வந்து கிட்னாப் பண்ணி இவங்களோட குரூப்ல இருக்கவங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு சொன்னாங்க, நீங்க எங்களோட தலைவரான மசூத் அசாரை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா இந்த பிளைட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே நாங்க கொண்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பயந்து போன இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவனை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இவனை ரிலீஸ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இவனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போனான்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல போய் தஞ்சம் புகுந்துட்டான். பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அவனுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் தருது. ரீசெண்டா கூட இந்தியன் கவர்மெண்ட் இருந்துகிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க பெரிய தீவிரவாதி அப்படின்னு சொல்றப்ப அவன் அந்த அமர்ந்துகிட்டு இல்ல நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீயா பாகிஸ்தான்குள்ள இன்னமும் ரூம் ஆயிட்டு தான் இருக்கான். இவ்வளவு சொல்லப்படுற இந்த மசூத் அசார் இருந்துகிட்டு இந்தியாவில இருக்கிற அமைதியை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தாலையும், காஷ்மீர்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு தனி கண்ட்ரியா மாத்தணுங்கிற கொள்கையினால எந்த அளவுக்கு வேணாலும் போக முடியுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யூத்தை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போய்
கொள்கைக்காக போராடுறது வேற, பட் தீவிரவாதம் வயலன்ஸ் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா வேற. தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள திணிச்சு நீ இவங்களுக்கு எதிராக குரல் கொடு இவங்களெல்லாம் அழி அப்படிங்கறத சொல்லி, இந்த மாதிரி 22 வயசு பையன் மாதிரி 10ஆம் கிளாஸ் வந்து டிராப் அவுட் ஆன ஒரு பையனை வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க, அவன் ஒரு டெரரிஸ்டா மாத்திட்டாங்க அவன் இப்ப இல்ல. ஆனா இதுக்கான காரணமா இருக்கிற இந்த மசூத் அசாருங்கிறவன் பாகிஸ்தான்ல இன்னும் ஜாலியா தான் இருந்துட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. சோ இதான் ஒரு சின்ன பேக்ராப், ஏன் இதை பண்ணிருக்காங்க, எதுக்காக இதை பண்ணிருக்காங்கன்னு. அந்த பிளைட்ல இருக்கிறவங்களுக்காக வந்து இவனை ரிலீஸ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு இந்தியன் கவர்மெண்ட் இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாடும் இருந்துகிட்டு முன் வந்து இது ஒரு மிகப்பெரிய தப்பு, பாகிஸ்தானை வந்து கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணணும், பாகிஸ்தான் கூட மத்த எந்த கண்ட்ரிமே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாதுங்கிறத சொல்றாங்க. இதை ரஷ்யாவோட பிரசிடென்ட் வால்டிமிர் புட்டின் இருந்துகிட்டு ஓபனா வந்து கண்டம் பண்றாரு, அமெரிக்கா வந்து கண்டம் பண்றாங்க, இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க நீங்க யாருமே அவங்க கூட பாகிஸ்தான் கூட இனிமே டச்ல இருக்காதிங்கிறத சொல்றாங்க. ஒரு நாடு மட்டும் ரொம்ப நேரம் அமைதியா இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நாடு என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சைனா. சைனா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து வளர்ந்துகிட்டே இருக்குதுங்கிறத பாக்குறதுக்காக இந்த மாதிரி அப்பப்ப டெரரிஸ்ட் அட்டாக்க ஏவி விட்டுட்டு இருக்கு பாகிஸ்தானை யூஸ் பண்ணி. இன்னும் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா, நான் சொல்ற இந்த ஜஷ் இ முகமது அப்படிங்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து அண்ட் இந்த தலைவரான மசூத் அசார வந்து யூஎன்ல வந்து ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றப்போ எல்லா கண்ட்ரியும் சப்போர்ட் பண்ணிச்சு, சைனா மட்டும் சப்போர்ட் பண்ணல. ஏன், இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபைனலி சைனா ஓபன் பண்ணி இது ஒரு பெரிய தப்புங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கு. அப்ப எல்லாருமே வந்து அப்ப இவங்களை இனிமே டெரரிஸ்ட்னு சொல்ல போறீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க அதே மாதிரி யோசிச்சு செய்வோம், இப்போதைக்கு நாங்க அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம்னு சொல்றாங்க. சோ பேசிக்கா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சைனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பாகிஸ்தான் ஸ்பான்சர் பண்ற இவ்வளவு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணமா 42 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம நாட்டோட பிரஜை, நம்ம நாட்டோட இந்தியன் சிட்டிசனையே பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்கிறதா இப்ப நடந்த ஒரு விஷயம். இப்போ இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு வருவோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுதுங்கிறது ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இந்தியால இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இதை சீரியஸா எடுத்துக்கலையா, அலட்சியமா, இல்ல உண்மையிலே ஒரு நம்மளால செயல்பட முடியாத ஒரு நிலைமையா அப்படின்னு தெரியல, பட் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்க முடியாததுனால ஆல்ரெடி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் இதை தவிர்த்திருக்கலாம், தவிர்த்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு, பட் தவிர்க்கல அப்படிங்கறத மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. 9/11 நடந்தப்போ அங்க அமெரிக்கால நடந்தப்போ இட் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நம்ம ஊர்ல மும்பைல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறது வந்து நம்மளோட செக்யூரிட்டி போர்சஸ் முதலே கண்டுபிடிக்கணும். அது அவங்க மேலே நடந்தாலும் அதுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அவங்க கண்டுபிடிக்காம இருக்குது நம்ம மேல காமிச்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தவறு. பேசிக்கா அந்த மொத்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் மேல வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, எம்எஃப்என் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. பேசிக்கா இது நம்ம கிரிக்கெட் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஸ்டெப் அதிகமா போய் நம்ம என்ன சொல்றோம்னா, எம்எஃப்என் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இருந்து நாங்க பாகிஸ்தானை தனிப்பட்டு வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எம்எஃப்என்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். இப்படி மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்னா அந்த நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்குள்ள இறக்குமதிகள் வர்றப்போ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம டாக்ஸ் போட போறது இல்ல. பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஐபோன் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அதுக்கு டாக்ஸ் அதிகமா போடுவாங்க, கரெக்டா. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள ஒரு பொருள் வருதுன்னா நம்ம கம்மியான டாக்ஸ் போட்டு, சம்டைம்ஸ் டாக்ஸ் கூட இல்லாம அதை நம்ம வாங்கி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு காரணம் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு கேட்டகரியில இருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிருக்கு இனிமே நான் அந்த கேட்டகரியில வைக்க போறது இல்லை, இனிமே தள்ளி வைக்க போறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் இருந்துகிட்டு முழுக்க முழுக்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும், பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ஐஎஸ்ஐ வந்து இதுக்குள்ள கண்டிப்பா நுழைஞ்சிருக்காங்கிறது தெரியுது. ஏன்னா பாகிஸ்தானே வந்து இந்த கொலைக்கெல்லாம் காரணமான அந்த மசூத் அசாரை வந்து ஓபனா நடக்க விட்டுட்டு தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. சோ அதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்குள்ள நாங்க வந்து அரசியலாக்க போறது இல்ல, நாங்க வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறோம் இந்தியன் ஆர்மிக்கு. எப்போ நீங்க பதிலுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க அவங்களை பதிலுக்கு போய் அடிக்கலாம், எப்படி அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அடிக்கலாம், இதுக்குள்ள நாங்க நுழைய போறது இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க, இதை நாங்க அரசியலாக்க விரும்பல, இது முழுக்க முழுக்க தவறான ஒரு செயல், நாங்க இதை கண்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல, இந்த 42 உயிரை பத்தி நான் பெருசா பேசலன்னா அதை விட்டு நான் என்ன நடந்துச்சுங்கிறத சொன்னதுக்கு காரணம், அந்த 42 பேரோட வலிய ஒரே ஒரு வீடியோ உங்ககிட்ட காமிச்சிடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே இடத்துல நான் இப்ப சொன்னேன்ல, அதே ஊர்ல, அதே புல்வானா அப்படிங்கிற அதே இடத்துல, புல்வாமா அப்படிங்கிற அதே இடத்துல கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்னல் இறந்து போனாரு. அவரோட பாடி அங்க வச்சிருந்தப்ப, அவரோட பாடியை வந்து இறுதி அஞ்சலிக்கு வச்சிருந்தப்ப, அவரோட பொண்ணு வந்து அங்க அஞ்சலி பூவை போட்டுட்டு அவரோட அப்பாவோட பேரை தைரியமா கத்திட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போன, அந்த குர்காவோட அந்த ஜோஷோட அதை கத்திட்டு போனா, அந்த ஒரு வீடியோ நீங்க ஃபைனலி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இமோஷனலா உடஞ்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
நம்ம நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னு பாத்தீங்கன்னா, சில்லறையா இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சீரியஸா பேசுவோம், சீரியஸா பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சில்லறையா தூக்கி போட்டுருவோம். பட் இந்த விஷயத்த நம்ம அப்படி தூக்கி போடாமல், மிகப்பெரிய நடிகர்களை பத்தி எல்லாம் பேசாம, அட்லீஸ்ட் ஒரு நாளுக்காவது நம்ம நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசுங்க. இவ்வளவு பெரிய டெரஸ் அட்டாக் நடந்திருக்குங்கிறத நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சோ இத பத்தி அவேர்னஸ் நாலு பேர்கிட்ட போய் சேரும். உங்களால முடிஞ்சால் நீங்க உலகத்துல வேற வேற கார்னர்ஸ்ல இருப்பீங்க, இதை பாக்குறவங்க வேற வேற எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸோ வேற வேற ஆஃபீஸர்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருப்பீங்க. முடிஞ்சால் உங்களால முடிஞ்ச நாலு பேரை சேர்த்துக்கிட்டு அடுத்த வேலை நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரார்த்தனை, இந்த 42 பேரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மீடியா மறைக்கலாம். மீடியாக்கு வேணா படத்தோட மூவி ரிவ்யூஸ் பெரிய விஷயமா இருக்கலாம், சில்லறையான விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கலாம், சீரியஸான விஷயங்களை போய் சேர்க்கறது இன்னைக்கு நம்மளோட கையில நான் உங்ககிட்ட பாஸ் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye. மதன் கௌரி சைனிங் ஆஃப் யுவர் ஜெய்ஹிந்த் பாய்.